தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கான வேலை ஒப்பந்த எடுக்கிறாங்க ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஆல் டீட்டெயில்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் தமிழகத்தில் எந்த மாவட்டங்களில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சால மட்டும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகலுக்கு பெல்சிம் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த பேஜோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நோட்டிபேஷன் லிங்க்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் ஹேர் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் அந்த அப்ளிகேஷனோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ப்ராப்பராக க்ளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக உள்ளே வந்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நேம் இருக்கு இல்லையா ஸோ அந்த நேம் அதாவது உங்களோட நேம் இருக்குல்லையா அது வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க ஸ்மால் லெட்டரில் எழுதாதீங்க நெக்ஸ்ட் இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட அம்மாவோட பேர் நெக்ஸ்ட்டு உங்களோட அப்பாவோட பேரு அப்புறம் உங்களை காண்டக்ட் பண்ணக்கூடிய உங்களோட வீட்டோட அட்ரஸ் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதோடய நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஆதார் கார்டு இருந்தாலும் அதோட நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் இல்லை அப்படின்னா விட்ருங்க நெக்ஸ்ட் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும் டேட்டு மந்த்து இயர் இருக்க மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன இந்தியன்னா இந்தியன்னு போடுங்க மேக்ஸிமம் இந்தியன் தான் இந்த போ இந்த போஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்தியன் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலாக இல்லை அதர்ஸ் கேட்டகிரியில் வரீங்களா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எந்த காலேஜில் படிச்சிங்க எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க அதுல டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத உங்களோடய டென்த்து டுவெல்த்து உங்களோடய காலேஜ் அதோடய குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே பட் எங்கே வந்து ஒர்க் பண்ணீங்க என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை எம்டியாக விட்டுருங்க நெக்ஸ்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இந்த சப்ஜெக்ட் விஸ் டூ டேக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் இதில் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஒரு டிக்மார்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா இதை வந்து எம்டியாக விட்ருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி மொழிகள்லாம் தெரியும்னு கேட்பாங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ் வேற என்ன ஹிந்தி மலையாளம் எது தெரிஞ்சாலுமே சரி அந்த லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் தமிழ் அப்படி போட்டுருந்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழில் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்னு எழுதிட்டு மூணுமே நீங்கள் டிக்மார்க் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு போடுறீங்க இங்கிலீஷில் வந்து எனக்கு பேச மட்டும்தான் தெரியும் எழுத மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஸ்பீக் அண்ட் ரைட்டை மட்டும் டிக் மார்க் பண்ணணும் சோ உங்களோட லாங்குவேஜ் எல்லாமே போட்டுவிட்டு இதை மட்டும் நீங்கள் டிக்மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் என்ன ப்ளேஸோ என்ன டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோடய டேட்டு இந்த இடத்துல உங்களோடய சிக்னேராக போட்டுக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்மே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வீடியோக்குள்ள சொல்கிறேன் ஸோ அந்த போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸோ மாற்றி ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங்கில் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அப்படின்னு இருக்கும் அதற்கு ஏற்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஓகே என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விதமான ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்ளோமா இது வந்து டிப்ளமா படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் அறுபது வயது வரைக்கும் உங்களுக்கு இருந்தால் ஓகே சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தாயிரம் வரைக்கும் தர்றாங்க ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாலு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி எவ்வளோ நேரங்கள் நீங்கள் வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிஸ்பிட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிருங்க